அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது தெளிவாக கேட்குதா? எக்கோ அடிக்காமல் கேட்குதா? வந்ததுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இவ்வளோ நேரம் வரைக்கும் எப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்க? உண்மையிலே என்னால் நம்ப முடியல. ஏதோ இந்த பிள்ளைங்க எதுவும் இங்கேயே சிக்கியிருக்காங்க போல். எதனால் இவ்வளோ நேரம் இவங்களை அரெஸ்ட் பண்ணது மாதிரி வச்சுருக்காங்க? கெட் ரிலாக்ஸ். காலேஜ் பஸ்ஸில் மாட்டியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம், அல்லது ஹாஸ்டலில் மாட்டியிருக்கீங்க, அல்லது அட்டண்டன்ஸில் மாட்டியிருக்கீங்க. சாரி, நிச்சயமாக உங்களுக்கு புரியாத ஒன்றை நான் பேச மாட்டேன். எனக்கு ஒரு இன்னும் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. ஐயா பேச வந்தாங்க, யாருமே கை தட்டல. நான் ஏஞ்ச உடனே எல்லாருமே கை தட்டினீங்க. முடிச்சுட்டு சீக்கிரம் போடணும் அர்த்தமா? முடிச்சிருன்னு அர்த்தமா? கை பேச்சாலும் பேசி முடித்ததும் கை தட்டுவீங்க தானே? பேசணுங்கிறதாக கை தட்டினீங்களா, நிறுத்தணுங்கிறதாக கை தட்டினீங்களா? ரொம்ப டயர்டாயிட்டீங்க காலையிலேருந்து. அங்கே கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்களேன், கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக. ஏன்னா அது இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர், ரொம்ப முக்கியமான தலைப்பு, லைவ் ப்ரோக்ராம். கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்காரலாம், நீங்கள் டவுட்டு கேட்கலாம். நான் பேசுகிற தெளிவாக கேட்குதா? எக்கோ இல்லாமல் கேட்குதா? ஓகே. இன்னும் ஒரு மூணு மணி நேரத்தில் பொழுது போயிடும். ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருட்டிடும். பொழுது விடிஞ்சிட்ருக்கு, பொழுது போயிட்டுருக்கு. நம்ம நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன இருந்ததுன்னு தெரியுமா? நீங்கள் யாருன்னு தெரியுமா? ஒரே இருட்டு. ஒன்றும் தெரியாது தானே? ஒன்றும் தெரியாது தானே? சும்மா ஃப்ரீயாக யோசிங்க. அதாவது வந்து இது வந்து உங்கள் காலேஜ் எஜுகேஷன் கிடையாது, உங்கள் லைஃப். அதை நம்ம வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம் அப்படி நினைங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? செத்து போனதுக்கு அப்புறமும் தெரியாது. இருட்டில் எதுவுமே தெரியாது. தெரியுமா இருட்டில்? இந்த மூணுமே இருட்டு தான். பகல்னு ஒன்று இல்லைன்னா பூமியில் எதுவுமே தெரியாது. ஒரு பத்து மணிக்கு மேலே ஏதாவது தெரியுமா? இப்போ ஏதோ மின்சாரம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இருள் என்பதை எல்லாவற்றையும் மறைத்து கொள்கிறது. பூமிக்கு எப்படிங்க இருட்டு போகுது? காலை இன்றைக்கி காலையில் பொழுது விடியுது, திருப்பி பொழுது போயிடுது. போகுது இல்லை? இது உண்மையாக நடக்குது. கரண்ட்டில் நம்ம இருக்கோம், இருக்கோமா இல்லையா? திருப்பி மறுநாள் பொழுது விடியுது, திருப்பி மறுபடியும் பொழுது விடியுது, பொழுது போகுது, திருப்பி பொழுது விடியுது. இது வந்து ஒரு சைக்கிள், உண்மைதானே? ஒரு சக்கரம். சித்திரை வருது, வைகாசி வருது, மாதங்கள் வருது, நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. திருப்பி அடுத்தது மறுபடியும் சித்திரை வருது. ஆண்டுகள் ஒரு சுற்று. இரவு பகல் என்பது ஒரு சுற்று. ஒவ்வொரு வருஷமும் ஒரு சுற்று. இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் படித்த சப்ஜெக்ட் வேறு, இப்போ நான் சொல்ல போகிற சப்ஜெக்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காதது. உண்மையில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் உறவு பகல் இல்லாமல் வாழ முடியுமா? ஒரு பூமி சுத்தமாக இருட்டாகவே இருந்துருதுன்னு வச்சுக்குவாங்களேன், என்னவா இருக்கும்? அவ்வளோதான், வாழ்க்கையே கிடையாது. பூமி சுத்தறதால தான் இரவு பகல் உருவாகுது. 12 மணி நேரம் இருட்டு, 12 மணி நேரம் பகல், சரிதானே? காலையில் பொழுது விடிஞ்சதும் அப்பா 12 மணி நேரம் போயிட்டு, 12 மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஏந்திருக்கிறீங்களா? ஆனால் அது நடக்குது. பொழுது போயிட்டு, 12 மணி நேரம் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பூமி சுற்றுது இல்லையா? இதை யார் சுத்த வைக்கிறா? தானே தானே சுற்றுது. பேச மாட்டீங்களா? முதல்ல தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் பயப்படாமல் பேசுங்க. பேசலைன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. நீங்கள் தப்பாக பேசினாலும் பேசலாம், நான் சரியாக தான் பேசுவேன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க. பூமி தானாக தானே சுற்றுது. பெருமதிப்பிற்குரிய கல்விக்குழுமத்தின் உரிமையாளர் திரு சீனிவாசன் ஐயா அவர்களை தலைவணங்கி துவங்குகிறேன். அவருக்கு கீழே ஒரு குரல் எழுதியிருக்கு, அவருக்கு பக்கத்தில் இல்லையா? என்ன குரல் எழுதியிருக்கு? சுழன்றும் ஏர் பின்னது உலகம்,
அதனால் உழந்தும் உழவே தலை. சுடலும்னா என்னடா அர்த்தம்? இல்லை, இப்போ பூமி எப்படி சுத்துதுன்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்து, உங்கள் கல்லூரி, உங்கள் யூனிவர்சிட்டி உள்ளே நுழையும் போதே அவங்க எழுதியிருக்காங்க. என்னென்னு எழுதியிருக்காங்க? ஏருக்கும் பின்னால் பூமி சுத்துன்னு எழுதியிருக்காங்க. அப்படி தானே சாத்திருக்காங்க. சுத்துதுன்னா என்ன, சுடலுதுன்னா என்னப்பா? சுத்துதுன்னா என்ன சுழலு? ரெண்டு ஒன்று தானே. சுத்துதுன்னா பையன் வீட்டை சுற்றி வருகிறான், ஒரு பொருளை வச்சு சுற்றி வர்றது சுற்றுதல். ஆடு மைதானத்தை சுற்றி வருகிறது, மைதானத்தை சுற்றி ஆடு வருது, அது சுற்றுதல். சுழல் இதெல்லாம் பம்பரம், தன்னை பம்பரம் சுழல்கிறது, அது தனக்குத்தானே சுற்றிக்கிறது. நீரில் சுழல் உருவாக்குறது, சுழலுங்கிறது தனக்குத்தானே சுற்றுறது. சுற்றுதலுங்கிறது ஒரு பொருளை வச்சு சுற்றி வர்றது. திருக்குறள் எப்போ எழுதினது? 2000 ஆண்டுக்கு முன்னாடி. 2000 ஆண்டுக்கு முன்னாடி பூமி சுழல்கிறதுன்னு எழுதியிருக்கான் திருவள்ளுவர். நம்ம பூமியில் இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமியை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு மிகப்பெரிய ஆய்வை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்கள் கல்வி குடும்பத்தோட தலையெழுத்தில் அதுதான் வருது. சுற்றியும் ஏறு பின்னது உலகம்னு எழுதலால இந்த குறளை எழுதி பாருங்களேன், ஒன்றும் தப்பு வராது. ஆனால் சுற்றுதல்ங்கிற வார்த்தையை போட்டால் தப்பு. ஏன்னா ஒரு பொருளை வச்சு சுற்றி வந்தால் தான் அது சுற்றுதல். தனக்குத்தானே சுற்றுதலை சுழலுதல்னு எழுதணும். சரி, சுழலுதல், ரைட்டு. தனக்குத்தானே பூமி சுற்றுதுப்பா, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். 2000 வருஷத்துக்கு முன்னே நம்மளுக்கு யார் பூமி சுற்றுன்னு சொல்லி கொடுத்ததா சொன்னாங்க பள்ளிக்கூடத்தில்? யாருக்காவது தெரியுமா? ஒரே ஒரு வாரத்தை யாராவது ஒருத்தர் பாய்ஸ் பூமி சுற்றுதுன்னு நம்மளுக்கு கல்வி பள்ளிக்கூடத்தில் யாராவது சொல்லியிருப்பீங்க? பள்ளிக்கூடம் போனீங்க தானே, இதுக்காகவா ஆனால் போனோம்? பூமி சுற்றுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவா போனோம்? நாங்கள் பாஸ் பண்ணுறதுக்காக போனோம், வேலைக்கு போகணுங்கிறதுக்காக போனோம். பூமி சுற்றுதுன்னு யார் சொல்லி கொடுத்தா? சொல்லியே கொடுக்கலையா? எனியன் ப்ளீஸ் கமான், குட், வாங்க பேசுனீங்க, உண்மை சொல்லுங்க. கண்ணே கலீலியோ உண்மையிலேயே ப்ராமிஸா தெரியாதா? 300 பேர் இருக்கீங்கப்பா. அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, உலகம் உருண்டை. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாள் கல்வியை எப்போ பிறந்தாரு? திருவள்ளுவன் எப்போ எழுதணும்? உங்களுக்கு உங்களுடைய அடையாளம் தெரியவில்லை என்றால் உங்களுக்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வைப்பார்கள். என்ன, நீங்கள் என்ன பெயர் வச்சு வேணாலும் கூப்பிடலாம். நானால் நான் யார் என்று உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய மொழி என்னவென்று எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் உலகத்திற்கு. என்னுடைய மொழி என்னவென்று, அதன் அறிவு என்னவென்று நான் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் உங்களுடைய பெருமை இருக்கிறது. பூமி சுத்துதுன்னு கண்டுபிடிச்சிட்டான், யாருக்கும் பின்னால் சுத்துன்னு எழுதியிருக்கான். சுழன்றும் பூமி சுத்துது, இது தனக்குத்தானே ஏருக்கும் பின்னால் சுத்துது. இந்த மாதிரி எழுதுனா எப்படிப்பா தமிழ் படிப்பாங்க உலகத்தில்? பூமி எவ்வளோ பெருசு, அது உள்ள உழுற மக்கள் எவ்வளோ கொஞ்சோண்டு பேர், இவங்களுக்கும் பின்னால் பூமி சுற்றுதுன்னு சொன்னால் ஏதாவது நம்புகிற மாதிரி இருக்கா? இது ஒரு திருக்குறள், உண்மையா இல்லையா? இதை நம்ம கல்லூரியில் முதல்ல யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் உள்ள நுழையும் போதே எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் டைம் பாஸ் கூட இதை நினச்சி பார்த்தது இல்லையா? எப்படி இப்போ இது மாதிரி எழுதியிருப்பாங்க? அதுக்கு உரையாவது என்னன்னு தெரியுமா? யாருக்காவது படித்து பார்த்துருக்கீங்களா? உழவன் தான் உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் உணவளிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக உழவன் பின்னால் உலகம் சுற்றுகிறது, ஏருக்கும் பின்னால் உலகம் சுற்றுகிறதுன்னு எல்லாரும் உரை விளக்கம் எழுதியிருந்தாங்க. உண்மையில் அப்படியா? பூமி தனக்குத்தானே சுற்றி கொள்கிறது சுழல்கிறதுன்னு கண்டுபிடிக்க அவன் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் பாருங்களேன். சும்மா சாதாரணமாக கண்டுபிடிச்சிட முடியுமா அதை? 2000 வருஷத்துக்கு முன்னே நினச்சி பாருங்கள், ஒரு மனிதனுடைய உழைப்பை நினச்சி பாருங்கள் ப்ளீஸ்.
நீங்கள் ஒரு சின்ன வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ பொறுமையும் பொறுப்படுத்துக்கிறீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னே நம்ம உட்கார்ந்துருக்கிற, நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பூமி சுத்தறதுனால தான் இரவு பகல் உண்டாகுது அப்படின்னு அவன் கண்டுபிடிக்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணி முடிச்சுட்டு அவன் அடுத்ததாக என்ன எழுதுனா, உழவனுக்கும் பின்னால் பூமி சுற்றுது, ஏருக்கும் பின்னால் பூமி சுற்றுதுன்னா. உண்மையில் பூமியில் ரொம்ப கொஞ்சோண்டு இடம் தான் மனிதர்கள் வாழ்கிற இடம், ஏன்னா மலைகள் கடல்கள் சரிதானே, காடுகள் இதில் எல்லாம் போக மனிதர்கள் வாழ்கின்ற இடம் ரொம்ப கொஞ்சமான இடம் பூமியில். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம், உங்கள் வாழ்க்கை இது. அதில் உழுற மக்களோட அளவு ரொம்ப கொஞ்சம், அவங்களுக்கு பின்னால் தான் பூமி சுற்றுன்னு எழுதியிருக்காங்க. எப்படி இது சாத்தியம்? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு கார் ஊரை சுற்றி வருகிறது, கார் ஊரை சுற்றி வரும்ல, யாருக்கும் பின்னால் சுற்றுது? டிரைவருக்கும் பின்னால் சுற்றுது. டிரைவர் இல்லைன்னா கார் சுற்றுமா? பேருந்தில் டிரைவருக்கும் பின்னால் பேருந்து சுற்றுது, உண்மையா இல்லையா? நான் போய் சொல்கிறேண்ணா, தொடர் வண்டி ரயில் டிரைவர் இல்லாமல் சுற்ற முடியுமா? நாட்டை சுற்றி வர முடியுமா? ஆகாய விமானம் பைலட் இல்லாமல் வளவன் இல்லாமல் சுற்ற முடியுமா? ஆனால் இதெல்லாம் சுற்றுதா இல்லையா? சுற்றுது. பம்பரம் சிறுவன் இல்லாமல் சுற்றாது, சிறுவன் சுற்றி விடுறதுனால பம்பரம் சுற்றுது. மிதி வண்டி மிதிப்பதால் சுற்றுகிறது, உண்மையா இல்லையா? இதெல்லாம் இயற்பியல், உண்மையில் நடக்குதா இல்லையா? இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் படிக்காத சப்ஜெக்டு, உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டான மிகவும் அற்புதமான ஒரு பொருள் பாடம் இது. நம்ம உண்மையிலே வாழ்ந்துட்டுருக்கிற பூமியை பற்றி படிக்கிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் படித்ததே இல்லை. இதை திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்கான். இப்போ கூட நீங்கள் வீட்டில் போய் கூட நிச்சயமாக இதை ரெக்கார்டிங்கில் இருக்கும், ரெக்கார்டிங்கில் இருக்கும். இப்போ கூட நீங்கள் வீட்டில் போய் இதை எடுத்து மீண்டும் கேட்டு பார்க்கலாம், அந்த குரலை நினச்சி பார்க்கலாம். இந்த சைக்கிள் சுற்றுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், முன்னாடி நகர்றதுக்கு ஒரு லோடு காலால் அழுத்துறோம் இல்லையா, ஒரு எடை அழுத்துறோம், திருப்பி காலை மேலே தூக்கிக்கிறோம், உண்மையா இல்லையா? ஒரு அடி முன்னாடி நகருது, திருப்பி ஒரு லோடு அழுத்துறோம், திருப்பி பின்னாடி போகுது, திருப்பி காலை லேசாக்கி மேலே தூக்கிடுறோம். ஒரு ஒரு தடவை அழுத்தும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னோக்கி நகருது. கார் பெட்ரோல் இருக்குது, பெட்ரோல் எரியறதுனால காற்று விரிவடைந்து அந்த எந்திரத்தின் உள்பாகத்தில் அந்த பிஸ்டன்களை சுழல வைக்கிறது, சக்கரத்தை சுத்த வைக்கிறது. நீராவி எந்திரம் ரயில், நீர் ஆவியாகி அந்த பிஸ்டனை முன்னும் பின்னும் தள்ளி 23 கேரேஜ் அதில் உள்ள ஆள் எல்லாரையும் எடுத்துகிட்டு ஓடிச்சு, உண்மையா இல்லையா? ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீராவி எந்திரம் ஓடிச்சு. இப்போது இது எல்லாம் மனிதர்கள் கண்டுபிடிச்சது, பூமி மனிதர்கள் கண்டுபிடிக்கலை. ரயில் என்ஜின் டிரைவர் ரயிலை கண்டுபிடிக்கலை, ஆனால் ரயிலை ஓட்ட தெரிஞ்சிருந்தார், உண்மையா இல்லையா? பைலட் வந்து விமானத்தை கண்டுபிடிக்கலை, ஓட்ட தெரிஞ்சு வச்சுருந்தார். சைக்கிளை மிதிக்கிறவங்க சைக்கிளை ஓட்ட கண்டுபிடிக்கலை, நீங்கள் கூட மோட்டர் சைக்கிள்லாம் கண்டுபிடிக்கலை. பைலட்டுக்கு ரிப்பேர் தெரியாது. விமானத்தில் எல்லோரும் பயணம் போவோம், எல்லாருக்கும் ஓட்ட தெரியாது, பைலட்டுக்கு ரிப்பேரிங் தெரியாது, பழுது பார்க்க தெரியாது, உண்மையா இல்லையா? ஏர்கிராஃப்ட் ஆச்சுன்னா அவ்வளோதான், பைலட்டும் போயிடுவார், எல்லாரும் போயிடுவோம். ஆனால் பைலட்டுக்கு விமானத்தோட எல்லா பாகமும் சரி செய்ய தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த விமானம் எந்த காலத்துலையும் நிற்காமல் ஓடும், ரைட்டு தானே? ஓடும் போதே கூட சரி பண்ண தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பூமியை சுத்த வைக்கிறதுக்கு ஒருத்த முயற்சி செஞ்சு சுத்த வச்சான். இது ப்ராக்டிக்கல். சைக்கிளை மிதித்தா தான் ஓடும், காரில் பெட்ரோல் எரிஞ்சால் தான் ஓடும், நீராவி எந்திரத்தில் நீர் ஆவியானால் தான், தண்ணி தனியாக இருந்து நெருப்பு தனியாக எரிஞ்சால் ரயில் ஓடுமா? ஓடாது. காபி குக்கரில் தண்ணியை கலந்து வச்சு எரிச்சிங்கன்னா வெடிச்சு சததா இல்லையா? நீர் ஆவியாக மாறும்போது மிகப்பெரிய ஆற்றலாக உருமாறுகிறது. நம்ம அதுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம், எவ்வளோ காலம் வாழ போகிறீங்கன்னு தெரியல. வாழ்வதற்குள்ளாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பூமியோட உண்மை என்ன, இதை மிக சரியாக சொன்னவர்கள் கண்டுபிடித்தவர்கள் உங்களுடைய முன்னோர்கள். பெரிய ஆச்சரியம் இது, உண்மையில் அப்படி ஒரு ஆச்சரியமான சப்ஜெக்ட் இது.
இந்த பூமியை சுத்த வைக்கிறதுக்கு இந்த குடையாட்டை நம்ம பார்த்திருக்கீங்க தானே, குடையாட்டை யாராவது பார்த்துறீங்களா? இந்த கையால் தள்ளி தள்ளி சுற்றுவாங்க, பிள்ளைங்கள்லாம் உட்காந்துட்டு சுற்றுவாங்க, ஒரு ஒரு தடையும் பிடிச்சி பிடிச்சி தள்ளுவாங்க ஒரு ஒரு இதுக்கும். அதுபோலவே இந்த மண்பாண்டம் செய்கிறாங்க செய்வாங்க பார்த்துறீங்களா, அதில் ஒரு நடுவில் சக்கரத்தில் மண் இருக்கும், ஒரு குச்சி வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே சுற்றி விடுவார், சுற்றும் அந்த சக்கரம், சுத்த சுத்த அதில் பானையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்படி தான் மண்பாண்டங்கள்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பூமியை சுடலை வைக்க ஒவ்வொரு பகுதியிலும் அழுத்தம் கொடுத்து, அந்த குடையாட்டத்தை சுற்றுறது மாதிரி, இந்த சைக்கிளை பெடலிங் பண்ணுற மாதிரி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து மீண்டும் மீண்டும் தள்ளுவது போல, பூமியை விண்ணில் சுழல்வதற்கு, ஸ்பேஸில் தான் பூமி சுற்றுது, அங்கே தானே சுற்றுது, ஸ்பேஸில் தான் இருக்குது பூமி. பூமியை சுழல்வதற்கு ஒரு எடையை பயன்படுத்திய நான் உழவன், லோடு சைக்கிளுக்கு இடையே பயன்படுத்தினது மாதிரி, பூமியை சுழலை செய்வதற்கு ஒரு பகுதியில் அழுத்தத்தை கொடுத்து சுழலை செய்வதற்கு ஒரு எடையை பயன்படுத்தினா, ஒரு தடவை அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நவரும், அடுத்தது திருப்பி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நகரும், ஒரு சுத்தியால் அடித்து அடித்து சக்கரத்தை நவுத்துறது மாதிரி, எடையோட லேசாக அழுத்தி அழுத்தி நகர்த்துறது மாதிரி, ஒரு எடையை கொடுத்து பூமியை சுழலை வச்சான். இந்த எடை என்ன தெரியுமா? சைக்கிளில் காலால் லோடு கொடுத்தோம், ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அந்த மண்பாண்டம் செய்கிறவர் சுற்றினார், நீராவி இயந்திரத்தில் நீர் ப்ரெஷர் ஆகி அந்த விரிவடைந்து அந்த பிஸ்டனை தள்ளித்து சுற்றுச்சு. பூமியை சுத்த வைக்கிறதுக்கு அந்த விஞ்ஞானி கண்டுபிடித்த பொருள் என்ன தெரியுமா? ஜேம்ஸ் குக்கை நம்ம விஞ்ஞானின்னு சொல்கிறோம். ஜேம்ஸ் குக்கு யார் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடிச்சாதான் நம்மளாம் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். இந்த பூமியை சுடலை வைக்க அவன் எடுத்துக்கொண்ட பொருளுக்கு பேர் நீர். நீர் வந்து ஒரு எடையுள்ள பொருள், அது பருவமழைங்கிற பேரில் கடற்கரைக்கு எதுக்க பூமியில் மிகப்பெரும் அளவில் உள்ளே இறங்கும். ஒரு லிட்டர் தண்ணியோட வெயிட் ஒரு கிலோ தானே, கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒரு லிட்டர் தண்ணி. தொடர்ந்து ஒரு பிரதேசம் முழுவதும் மழை பொழியும் போது பூமியினுடைய மேலின் ஒரு பகுதி அழுத்தப்படுகிறது. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பேராசிரியரும் இதை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் உங்கள் பேராசிரியர்களே படிச்சிருக்க மாட்டாங்க. பூமியை உழவன் சுழலை வைக்கிறான். அந்த அடுத்தது இப்போ தமிழ்நாட்டில் என்ன மழை, பருவமழை யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா இப்போ பருவமழை பெய்யுதா இல்லையா சொல்லுங்க ப்ளீஸ், கமான். தென்மேற்கு பருவமழை, கோடமழை கிடையாது. இப்போ தென்மேற்கு பருவமழை துவங்கிட்டு வானிலை அறிக்கை கேட்டு பாருங்க, தேனி மாவட்டம்லாம் மழை பெய்யுது, தென்மேற்கு பருவமழை. அங்கே தொடர்ந்து மழை, பருவமழைன்னா பல கிலோமீட்டர் பரப்பளவுக்கு தொடர்ந்து மழை, பூமியில் லோடு. அடுத்தது பூமி கொஞ்சமாக அந்த எடை உழுந்தது நகரும். அடுத்தது வடகிழக்கு பருவமழை இப்படி இருக்குது. அபிஷேப்பில் ஒரு குளோப் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கேட்டேன் உங்கள் சதீஷ் பேராசிரியர் உதவி முதல்வர்கிட்ட கேட்டேன், ஒரு குளோப் வைங்க பசங்கள்ட்ட காட்டுறேன். ஏன்னா பூமி வந்து மேடாக இருக்குது, கடல் வந்து பள்ளமாக இருக்குது, மேட்டில் பெய்கிற தண்ணியெல்லாம் பள்ளத்துக்கு ஓடி வந்துடுது. கடலுக்கு எதுக்க அந்த இடத்துல பெய்கிற மழை நீரெல்லாம் உழுது பூமியை உறிஞ்ச வைக்கிறான். நனைஞ்ச மண் தண்ணி குடிக்குமா, காஞ்ச மண் தண்ணி குடிக்குமா? காஞ்ச மண் தான் தண்ணி குடிக்கும். அது மாதிரியே வரப்புகளை உயர்த்தி பெய்கிற மழை நீரையில் இருக்கலாம். ஒரு ஏக்கரில் ஒரு அங்குலங்கிறது 110 டன், ஒரு பருவமழைங்கிறது பல 100 கிலோமீட்டரில் தொடர்ந்து பெய்கிற எடை. அப்படியே பூமியில் ஒரு பக்கம் ஒரு பெரிய பந்து, அதில் ஒரு இடத்துல அழுத்துது, அப்படியே நவருது. அடுத்தது வடகிழக்கு பருவமழை, அடுத்தது ஆந்திரா பக்கம் மழை, அடுத்தது ஒரிசா பக்கம் கடற்கரைக்கு எதிராக பூமியினுடைய திடத்தன்மையில் திடப்பொருளான பூமி மேலே பூமியின் மீது நீரை உள்வாங்க செய்கிறான். அதனால் லோடாவது அப்படியே சுற்றி வருது, அழுத்து அழுத்த நகருது, ஒரு சுத்து வருது, திருப்பி என்ன ஆகுது, அடுத்த கோடைக்காலம் வருது. இவன் என்ன செய்கிறான், திருப்பி உழுது உழுது காய வச்சிடறான். பூமி எடை இழக்குது. சைக்கிளில் நீங்கள் லோடு கொடுக்குறீங்க, சைக்கிள் நகருது, திருப்பி காலை எடுத்துடுறீங்க அன்லோடிங், திருப்பி மறுபடியும் லோடு கொடுக்குறீங்க. சூரியன் இவன் உழுது உழுது காய வைத்து நீரை ஆவியாக்கி விடுகிறான். அடுத்த கோடையில் சூரியன் பூமி உறிஞ்சிய நீரையெல்லாம்
அழித்து விடுகிறது. அதுக்கு மேலே அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் தான் கேட்கறது? இதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதை விட காலையில் எவ்வளோ மேட்ரு இருக்குது, போக வேண்டிய மேட்ரு, கேட்டியா வேண்டிய மேட்ரு. இதை கேட்கலன்னாலும் பூமி சுத்தம். கடைசி நேரம் உங்கள் துணை முதல்ல கூப்பிடும்போது நீங்கள் கலந்துக்கலன்னா விழா நிறைவாகாதுன்னு சொன்னார். சரி, அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி போல இருக்குது, அதனால தான் நம்மளை ரொம்ப விரும்பி கூப்பிட்றாருன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது, கடைசியாக தேசிய கீதம் பாடியவுடன் விழா நிறையவே நிறைவுற்றதுன்னு எழுதுவாங்க. அதனால் கடைசியாக போகிற போக்கில் ஏதாவது கலைஞ்சு போன கூட்டத்தில் ஏதாவது தெரிஞ்ச வரைக்கும் பேசிட்டு போ, ஃபில்லப் பண்ணுறது முடிவுரை. அது மாதிரி கூப்பிட்டுருப்பார் போல். எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான பொருளுடைய நிகழ்வு இது. பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை உழவனுங்கிற ஒருத்தன் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நீரை பூமி உள்வாங்க செய்வேன். உலகத்தில் வேற யாரும் பூமியை நீரை உள்வாங்க வைக்கிற வேலையை செய்யலை, எந்த விலங்கினமும் செய்யலை, எந்த பறவை இனமும் செய்யலை, எந்த மனிதனும் செய்யலை. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னே நினச்சி பாருங்களேன், மாடு உழவன் இவங்களை தவிர பூமியை கிளறி கிளறி காய வச்சவங்க யாருமே கிடையாது. உழுது உழுதி துடிப்புழுதி கக்ஸா உனக்கின், அந்த அளவுக்கு உழுது உழுது மண் உப்பாக மாறுகின்ற அளவிற்கு உழுது உழுது காய வச்சான். அதுதான் பூமி தண்ணியை வாங்குச்சு. மழைக்காலத்தில் இப்போ கூட உங்கள் வீட்டில் உப்பு பானை தண்ணியாக மாறிடும்ல? மழைக்காலத்தில் உப்பு பானையில் தண்ணி வந்துடுமா இல்லையா? உப்பு பாத்திரம் ஈரமாகாதா மழைக்காலத்தில்? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்ததே இல்லை. உப்பு பானையில் மழைக்காலத்தில் உப்பு பானையை வச்சு பாருங்கள், அது அப்படியே தண்ணீராக மாறிவிடும். காற்றுல இருக்கிற ஈரத்தை உப்பு உள்வாங்கி நீராக மாற்றிவிடும். அந்த மாதிரி பூமி காற்றுல இருக்கிற ஈரத்தை கூட உப்பாக போனதுனால உள்வாங்கி மாறிச்சு. இதனால் பூமி எடை ஏற்றிக்கிட்டது. திருப்பி அடுத்த கோடையிலையும் இவன் காய வச்சான், திருப்பி அடுத்தது. இப்படி தான் பூமி சுழற்சி உருவாச்சு. ரைட், ஓகே, இது முடிச்சிடும். ஆக இது சம்மந்தமாக நிறைய தகவல்கள் இருக்குது. இப்போதைக்கு உழவன் இந்த குறளை அவன் பூமி உழவன் தான் இந்த மாதிரி எடை ஏற்றி அந்த பூமி உள்ளேயே இருந்துக்கிட்டு சுடலை வச்சாங்கிறத அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பான். பூமியை தவிர யாரும் நீரை உள்ளே வாங்க வைக்கிற வேலையை செய்யலை உழவனை தவிர, எடை ஏற்றுற வேலையை நீரை தவிர யாரும் செய்யலை. அந்த நீர் தான் சீக்கிரமாக அன்லோடிங் ஆகுது, திருப்பி காஞ்சி வீணாக வெற்றிடம் ஆகுது பூமியை. திருப்பி மறுபடியும் இவனே ஆக்குறான், அதை திருப்பி மீண்டும் நீரை உள்வாங்கி. ஆக மீண்டும் மீண்டும் மறு சுழற்சி செய்ய தகுந்ததாகவும் மீண்டும் புதுப்பிக்க தகுந்ததாகவும் ஆற்றலாகவே நீரை உருமாற்றுகிறான் பூமி. நீர் வந்து ஆற்றல் கிடையாது, ஆற்றலாக நீர் உருமாற்றப்படுகிறது. அதனால தான் ட்ரெயின் ஓடிச்சு. நீர் ஆற்றலா? ஆற்றல் இல்லை, நீர் ஆற்றலாக உருமாற்றப்பட்டது. இந்த வரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க. அல்லாட்டினா ரயில் ஓடாது. வெறும் தண்ணியை கொண்டு கொடுத்தீங்கன்னா ஒரு என்ஜினில் ஒரு கேரை கொஞ்சோண்டு இடத்துல இருக்கிற தண்ணி அவ்வளோ நீட்டு பெட்டியெல்லாம் இழுத்துட்டு ஓட முடியுமா? நம்ம கண்ணுக்கு எதுக்க பார்த்துட்டு இருக்கிற உண்மை இது. உங்கள் கண்ணுக்கு எதுக்க நீங்கள் பார்க்குறீங்க இதை? ஆனால் அது எப்படின்னு நீங்கள் யோசித்ததே கிடையாது. இந்த இடத்துல இதோட நிறுத்திக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஆனால் மறுபடியும் நீங்கள் ஒரு செய்தியை மட்டும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பதிய வைக்கிறேன். இந்த மாதிரி எடையை ஏற்றி அதை மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் கடலுக்கு எதிராக பொழிகின்ற மழை நீரை மட்டுமே. அந்த காலத்தில் போர்வெல்லாம் கிடையாது, ஆண்டுக்கு 2 மாதம்தான் மழை, பருவமழைங்கிற பேரில். அதை மட்டுமே நீரை, அதை தான் இவன் உள்வாங்கவே வைக்க முடியும், வேறு மழை கிடையாது. கார் குதிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் 6 பருவங்கள், அதில் கிடைச்ச தண்ணியை பூமியை உள்வாங்க வச்சதன் மூலமாக பூமியை சுழல வச்சான். இப்போ பூமி சுழற்சி வேகம் குறைஞ்சிட்டு யாருக்காவது தெரியுமா? பூமியோட சுழற்சி வேகம் குறைஞ்சிட்டு இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, 50-60 ஆண்டுகளாக பூமியை நீர் உள்வாங்க வைக்கிற வேலையை செய்யலை நம்ம. பூமியிலேருந்து மிகப்பெரும் அளவில் நீரை வெளியேற்றிட்டோம், இது ஒரு காரணம். இதெல்லாம் ஒரு தகவலாக உங்களுக்கு நான் பதிய வைக்கிறேன், சரியா? நாங்கள் என்ன செய்கிறோம்? தமிழர் வளர்மின்னு கூப்பிட்டு என்னை பேச வச்சாங்கள்ல, உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது பயன்படுமா? எது உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது 5 பைசா? அதை மாடு வளர்க்குறத பற்றி ஐயா சொல்லி கொடுத்தாங்க. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு கண்ணுக்குட்டியை வாங்கி வச்சுட்டு ஏதோ ஒரு தொழிலை கீழே பண்ணலாம், ஒரு 4-5 மாட்டை வாங்கி வளர்க்கலாம், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கன்னு சொன்னாங்க.
நீங்கள் கேட்டீங்களா கேட்கலையான்னு தெரியல, டவுட்டு கேட்டீங்களான்னு கேட்கலையான்னு தெரிலன்னு சொல்லலை, நீங்கள் சப்ஜெக்டே கேட்டீங்களா கேட்கலையான்னு தெரில. ஏன்னா அவங்க முடிச்சிட்டாங்க பேச்சை. எதிர்காலத்தில் நீங்கள் வாழணும். ஏதோ ஒரு வேலைக்கு போவீங்க தானே, வேலைக்கு போகணும், 8 மணி நேரம் வேலை, 9 மணிக்கு ஆரம்பிக்கணும், 5 மணிக்கு விடணும். ஆனால் 9 மணிக்கு நீங்கள் நேராக வேலையில் போய் ஜாயின் பண்ண முடியாது, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புனா தான் போக முடியும். அப்புறம் ஆஃபீஸ் விட்டதும் நேராக அடுப்பாங்கரைக்கு போக முடியாது, வீட்டுக்கு போயிட முடியாது, அங்கேருந்து மறுபடியும் 2 மணி நேரம். அப்புறம் நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம், உங்கள் லைஃப் வந்து ஒரு 12 மணி நேரம் சம்பாதிக்கிறதுல முடிஞ்சிடும். வாழ்நாள் அடிமைகள் ஊதியத்திற்காக சம்பாதிக்கிறதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக பேசுங்க, என்னப்பா சம்பாதிக்கிறதுக்காக வாழ்நாள் அடிமைகள். நாங்கள் ஒயிட் காலர் ஜாப்னு கேள்விப்பட்டீங்களா? ஒயிட் காலர் ஜாப், வெள்ளைக்காலர் அலுவலகம், அலுவலர் சட்ட அழுக்கே படாத. இப்போ ஒயிட் காலர்னா என்ன? அழுக்கே படாத சம்பாதிக்கிறவன் யாருப்பா? டாக்டரா? டாக்டர் வெள்ளையாக கோட்டு போட்டிருக்காருண்ணா, டாக்டர் வெள்ளையாக கோட்டு போட்டிருக்காருண்ணா. யார் வந்து அழுக்கப்படாமல் சம்பாதிக்கிறாங்க? அடே அரசியல்வாதியா? ஐஏஎஸ்ஸா? ஒரு பாப்பா ஐஏஎஸ்ன்னு சொன்னிச்சு, பரவாயில்ல, மறுமொழியாவது கிடச்சிது. வேறு யாராவது உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் ஆஃபீஸ் போகலன்னா அவருக்கு சம்பளம் உண்டா சொல்லுங்கப்பா, சம்பளம் உண்டா? நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒயிட் காலர் ஜாப் ஆக்குறேன், வாங்க. ஒயிட் காலர் ஜாப்பை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படின்னா என்ன? அது வழியாக நீங்கள் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வேறு யாருக்காவது சொல்ல தெரியுமா ஒயிட் காலர் ஜாப்பை பற்றி? உங்கள் பேராசிரியர்கள் கல்லூரிக்கு வரலன்னா சம்பாதிக்க முடியுமா? சம்பளம் கொடுப்பாங்களா? முடியாது இல்லை. டாக்டர் மருத்துவமனைக்கு போனதுலாம் சம்பளம் கிடையாது, உண்மை தானே? உலகத்தில் யாராக இருந்தாலும் மறுநாள் போகலன்னா பாடம் நவராது, வேலை நடக்காது, சம்பளம் கிடைக்காது. நான் வந்து ஒரு விவசாயி, ஒரு உழவன். நான் போய் தோட்டத்தில் செடி வச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, மறுநாள் போய் பார்த்தா செடி வளர்ந்துருக்குமா வளர்ந்துருக்காதா? நான் போகலனாலும் வேலை நடந்துட்டுருக்கும்பா. நீங்கள்லாம் வேலைக்கு போனால் தான் வேலை என்ன வரும். பேராசிரியர் போகலன்னா சப்ஜெக்ட் போகாது, கலெக்டர் போகலன்னா வேலை நடக்காது. எல்லாருமே உழவை மட்டும் செடி வச்சுட்டு வந்தால் செடி வளர்ந்துட்டுருக்கும். நான் ஒரு மரம் வச்சுட்டு வந்தேன்னா, ஒரு புளிய மரம் வச்சேன்னா எத்தனை வருஷத்து காய்க்கும்? ஒரு 50 வருஷத்துக்கு காய்க்கும். வெறும் அறுவடை மட்டும்தான் வேலை. 1.5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன். நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்கிறேன். நடவு அடுத்தது அறுவடை. எப்படி நடவு அடுத்தது அறுவடை? ரெண்டை தவிர வேறு ஒன்றும் செய்யலை. நடவு நட்டமாக அடுத்தது வேறு, அப்புறம் ஊர் சுற்றுறது தான் வேலை. அறுக்கும்போது ஒரு 10 நாள், நடவப்போ ஒரு 4 நாள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. 1 ஏக்கரில் என்னுடைய வருமானம் எவ்வளோ தெரியுமா? 2 லேக்ஸ். 2 லேக்ஸ்ன்னு சொன்னீங்களா? பேசுங்க. வருஷத்துக்கு சொன்னீங்களா, மாதத்துக்கு சொன்னீங்களா? மாதத்துக்கா? இது ரொம்ப ஓவராக இருக்குது. இந்த பிள்ளை என்னை கவுக்கணும்னு பேசுதுப்பா. ஒன்றுமே செய்யாமல் மாதத்துக்கு 2 லட்சம் வருமானம் வருப்பா 1 ஏக்கரில். அதுமாதிரி ஏதாவது வேலை இருக்கா? ஒன்றுமே செய்யக்கூடாது. பாருங்க, ஒரு நடவு எடுத்து வருவாடை குறைச்சலாம் 3 லட்சரூபாப்பா, குறைச்சலாம் 3 லட்சரூபா, அதிகபட்சம் 5 லட்சரூபா. ஒன்றும் கிடையாது வேலை. ஒரு 35 தென்னை, ஒரு 200 வாழை. அம்மா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். நான் பொய் சொல்லிட்டு இறங்கி ஓட முடியுமா? வீடியோலாம் வேறு எடுத்து வச்சுருக்காங்க. நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட மாட்டிப்பேன். ஐயோ இங்கே வா, இப்படி ஏமாத்தோன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு. கண்டிப்பாக கேட்பீங்க தானே? 35 தென்னை, 200 வாழை, 20 முருங்கை, 4 புளியமரம், 2 மாமரம், 5-6 நாரத்தமரம், எலுமிச்சமரம், கொற்காப்பிளி மரம், கொய்யா மரம், நாவமரம், நெல்லி மரம், சீத்தாமரம், இளந்த மரம், வெளாமரம், பலாமரம், இவ்வளோ இருக்குப்பா. எவ்வளோ சார்? ஒரு 10 சென்டில் இருக்கு. பாக்கி உள்ளுக்கு பூரா நெல் விளையுது. சொன்னல நடவு அடுத்தது அறுவடை, அவ்வளோதான். 2 தடவை நெல் விளையுது. ஒரு தடவைக்கு 25 மூட்டை. ஒரு மூட்டைங்கிறது 60 கிலோ நெல், 40 கிலோ அரிசி. 25 மூட்டைக்கு எவ்வளோ ஆச்சு? 20 மூட்டைக்கு 800 கிலோ அரிசி, 5 மூட்டைக்கு 200 கிலோ, 1000 கிலோ அரிசி. 2 தடவை 2000 கிலோ அரிசி. 1 கிலோ அரிசி 80 ரூபா.
ஒரு 160,000 ரூபா. ஒரு மரத்துக்கு 300 காய் தேங்காய் வருஷத்துக்கு, 35 தென்னை மரம், 10,500 தேங்காய். தென்னை மரத்துக்கு நாங்கள் வேறுக்கும் கீழே தனைக்கும் களை வெட்டிகிட்டு இருக்கோமா, சொன்னது மாதிரி நடவு அடுத்தது அறுவடை தான் வேலை. என்னுடைய தோட்டம் பூரா மண்புழுக்கள் வந்து குடியேறி இருக்கு. இந்த சுற்றி இருக்கிற மரங்கள்லேருந்து கொட்டுற இலைகளால் என்னுடைய தோட்டம் எருக்குழியாக மாறி இருக்கு. நடவு வச்சிங்கன்னா போகிறோம், அவ்வளோதான், அறுவடை தான். வரப்பு மறைய தண்ணீர் 45 ஆண்டுகளாக என் வயலில் மழை பெஞ்ச நீரை எல்லாம் நிறுத்தியிருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் போனதே இல்லை. வலைதளம் யூடியூப்பில் போய் பாருங்கள், தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாசம், ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 2016 ஆரம்பித்து நீரை உருவாக்குகின்ற வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நீரை உருவாக்க முடியும்னு யாருக்காவது சொன்னால் நம்புவீங்களா? யார் தோட்டத்தில் தண்ணி இல்லைனாலும் நாங்கள் போனால் தண்ணியை உண்டாக்கி கொடுத்துட்டு வருவோம். தண்ணியை கண்டுபிடிக்கிறது இல்லை, தண்ணீரை உருவாக்குகிறது. தண்ணீரை உருவாக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? நீரை நாங்கள் உருவாக்குறோம், உங்களுக்கு எதுக்கு இருக்கோம்? ஒரு தமிழன் என்னப்பா நீரை உருவாக்குறோன்னு சொல்கிறோம், அரமண்டல் மாரி பேசுகிறான்னு கை தட்ட மாட்றீங்களா? செஞ்சிருக்கோம்ப்பா, கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குப்பா, அவமானமாக இருக்குப்பா. இப்போ 6 வருஷம் உழைச்சி 2 வருஷமாக மழை பருவம், 2 வருஷமாக தமிழ்நாடு முழுவதும் மழை. கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்டோம் தெரியுமா 6 வருஷத்துக்கு முன்னே? மிகப்பெரிய ஒரு பனிப்போர் நடந்தது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும். கர்நாடகாவில் தமிழர்கள்லாம் கொளுத்து நாங்கள் தெரியுமா? கேள்விப்படவே இல்லை நீங்கள். ஆமாம், காவிரி நதிநீர் ஆணையத்தில் பெரிய போராட்டம் நடந்தது. மனித சங்கிலி நின்னோம் அந்த தண்ணியை வாங்கிறதுக்கு. அப்போ தான் சொன்னேன், தண்ணியை நம்ம நினச்சா உண்டாக்க முடியும், மழை செயற்கை, நம்ம நினச்சா நீரை உருவாக்க முடியும், வரப்பு உயர நீர் உயரும், அவ்வளோதான் சொல்லி கொடுத்துட்டாங்க. வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன, மழை செயற்கையானது. அதே போல் குளோபல் வார்ம் கேள்விப்படுறீங்க தானே, பூமி சூடாயிட்டு, புவி வெப்பமயமாதலுக்கு தீர்வு பூமியில் நீரை நிறுத்துவது. அடுத்தது பயிர், எந்தவித செலவுமே இல்லாமல் ஒரு நிலம் தன்னைத்தானே வளப்படுத்திக்கிட்டே போகிறது மாதிரி நிலத்தை வடிவமைக்கின்ற வேளாண்மை. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், வெறும் பயிர் வச்சா போகிறோம், விளைஞ்சிக்கிட்டே இருக்கோம், அறுத்துக்கிட்டே இருக்கலாம், செஞ்சுக்கிட்டே இருக்கோம், தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எங்கே வேணாலும் யார் தோட்டத்தில் வேணாலும் தண்ணி இல்லைன்னா நாங்கள் போனால் தண்ணீரை உருவாக்கி கொடுப்போம், பயிர் வச்சு கொடுப்போம், அறுவடையை அறுத்து கொடுத்துட்டு வருவோம். எந்த விதமான கட்டணமும் கிடையாது, ஃபீஸ் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் 2200 பேர் இருக்காங்க இந்த குழுவில். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் உழைச்சிருக்கோம் மழையை உருவாக்குறதுக்காக. ஒரு ஆள் பேசினா கேவுரில் நெய் வடிதுங்கிற மாதிரி ஏதோ நம்புகிற மாதிரி இருக்கணும்ல, ஒரு செய்தி சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்கணும்ல. உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் 2016 இரவு பகல் பாராமல் உழைச்சதால் நீரை உருவாக்க முடிஞ்சிருக்கு. அது ப்ராக்டிக்கல், இது மேடை பேச்சு கிடையாது. உண்மையில் இந்த கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது, அதுக்கு பேர் வாழ்க்கை. உங்களுக்கு எதுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னென்னா வாழ்க்கை. யாருக்கிட்டையும் அடிமையாக இல்லாமல் நீங்கள் சுதந்திரமாக வாழ முடியுமா? இப்போ இருக்கிற உலகத்தில் ஒரு வேலைக்கு போனால் நீங்கள் அடிமை தான், ஒரு பொருளை விற்கணுன்னா கூட நீங்கள் அடிமை தான். வாங்கணும் இல்லைன்னா கூட எப்படியாவது அவனை வாங்க வச்சே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த மாதிரி எந்த விதமான அடிமைத்தனமும் இல்லாமல் நீங்கள் சுதந்திரமாக வாழ முடியும், யாரையுமே சார்ந்திருக்க வேணாம், உங்களை மட்டுமே உங்கள் காலில் சுதந்திரமாக ஏந்திரிச்சு நின்று வாழ முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு தொழிலை உங்களால் அடையாளப்படுத்தி காட்ட முடியுமா? இந்த தொழில் இருந்தால் போதும், யாரையுமே சார்ந்திடலாமல் நான் வாழ்ந்துருவேன் சொல்ல முடியுமா? யாருக்காவது சொல்ல தெரியுமா? முடியுமா? உழவு தொழில் நீங்கள் யாரையுமே சார்ந்திடாமல் வாழ்ந்துருவீங்களா?
நீரை உருவாக்குகின்ற வேலையை செய்தவன் உழவன் யாரையுமே சார்ந்திருந்தாம விதையிலிருந்து விளைச்சல் விளைச்சலிருந்து விதை அதை உருவாக்கி காலங்காலமாக தன்னை மட்டுமே சார்ந்திருந்து பூமியையே வடிவமைத்தவன் பூமியை சுழல செய்தவன் நீரை கொண்டு உழவன் ஏன்னா அவன் இயற்கையே தன்னுடைய மூலப்பொருளாகவும் உற்பத்தி பொருளாகவும் எடுத்து கையில் வச்சுருந்தான் பிச்சை என்பதே எடுத்து தெரியாத ஒருவன் பிச்சை போட்டு மட்டுமே வாழ்ந்தவன் ஒரு அஞ்சு கிலோ நூல் எடுத்து சட்டை செஞ்சிங்கன்னா அஞ்சு கிலோ தான் கிடைக்கும் ஒரு அஞ்சு கிலோ பிளாஸ்டிக் எடுத்து சேர் செஞ்சிங்கன்னா அஞ்சு கிலோ தான் கிடைக்கும் அஞ்சு கிலோ விதை நெல்லை போட்டிங்கன்னா 500 கிலோ விளையும் வேறு எதுலேயுமே வராது 5 கிலோவிலேருந்து 500 கிலோ உற்பத்தி பண்ணுறவங்க பிச்சையே எடுக்க தெரியும் ஏன்னா அவன் தான் போட்டுக்கிட்டே இருப்பான் 495 கிலோவை அழிச்சிட்டு மிச்சம் 5 கிலோ இருந்தால் திருப்பி 500 கிலோவை உண்டாக்கிடுவான் அவனையும் நம்ம வச்சு செஞ்சுட்டோம்ப்பா அரசியல் பிச்சையே எடுக்க தெரியாத ஒருத்தனை வச்சு அரசியல் செஞ்சு பிச்சை எடுக்க வச்சோமா இல்லையா நாங்கள் உருவாக்குனாதான் தண்ணி நாங்கள் கொடுத்தாதான் உனக்கு விளையும் இதை போட்டால் தான் விளையும் இந்த மருந்து அடித்தாதான் விளையும் சொல்லி கொடுத்தாமா இல்லையா செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா தலைவலிக்கு ஒரு மாத்திரை கேட்குறீங்க தலைவலி வந்துட்டுன்னு வரீங்க நான் ஒரு வைத்தியர் நான் ஒரு மருத்துவர் நான் ஒரு மாத்திரை கொடுக்குறேன் உங்கள்கிட்ட தலைவலிக்குமா தூக்கம் வரதுக்கு மாத்திரை கேட்குறீங்களா சும்மாவே தூங்குறீங்க போல நான் பேசுனா நீ பெரிய பேச்சாளர்னு உன்னை கூப்பிட்டாங்களா அப்படின்னு நான் என் வீட்டில் தெரியாமல் கூப்பிட்டுட்டாங்கடி சரி சரி என்னத்தான் பேச போறியோ பாவம் அந்த பிள்ளையோ தலைவலிக்கு வந்து மாத்திரை கேட்குறீங்க ஒரு மாத்திரை கொடுக்குறேன் தலைவலி உண்மையிலே நல்லா போயிடுது இல்லைன்னா தலைவலி மாத்திரை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க மறுபடியும் எப்பயோ ஒரு தடவை தலைவலி வருது திருப்பி மாத்திரை போட்டால் நல்லா போகுது உங்கள் வீட்டில் யாருக்கு தலைவலி வந்தாலும் மாத்திரை போட்டால் தலைவலி நல்லா போயிடும் போயிடுமா இல்லையா உலகத்தில் யாருக்கு தலைவலி வந்தாலும் மாத்திரை போட்டால் நல்லா போயிடும் விவசாயத்துக்கு வரீங்க நான் என்ன செய்கிறேன் இந்த இதெல்லாம் கொஞ்சம் போடுப்பா ஒரு பாத்தியில் ஒன்றும் போடாமல் ஒரு பாத்தியை வையுன்னு சொல்கிறேன் ஐயா விவசாயம் கற்றுக் கொடுங்கன்னு வரீங்க இந்த பாத்தியில் இதெல்லாம் போடு இதில் ஒன்றும் போடாதுன்னு சொல்கிறேன் யூரியா பொட்டாஷெலாம் போட்டால் வரும் தானே போடலன்னா வருமா வராது எப்போ நீங்கள் யூரியா பொட்டாஷ் போட்டாலும் பயிர் வரும் போடாத இடத்துல வராது வராது தானே இதை தாங்க செஞ்சு ஏமாத்துறதுன்னு சொல்கிறது எப்படியே ஆமாம் உங்களுக்கு ஒரு தடவை கொடுத்த மாத்திரையிலேயே தலைவலி வராமல் போயிருந்தா நீங்கள் என்ன தேடுவீங்களா விழித்து கொள்ளுங்கள் தங்கங்களே எதிர்காலம் உங்களை இருட்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் எதிர்காலம் இருட்டாக்குவதற்காக தயாரிக்கப்படுகிறது சத்தியமாக அழிஞ்சு போயிடுவோம் முழிச்சிக்கலன்னா தற்காலிக மரணத்துக்கு பேர் தூக்கம் தூக்கங்கிறது தற்காலிக மரணம் அதிலிருந்து முழிச்சிக்கலாம் நிரந்தரமான தூக்கத்துக்கு பேர் என்ன தெரியுமா ஆமாம் நிரந்தரமான தூக்கத்துக்கு பேர் மரணம்னு பேர் நீங்கள் தற்காலிக தூக்கத்தில் தான் இருக்கீங்க தற்காலிக மரணத்தில் தான் இருக்கீங்க கொஞ்சம் முழிச்சிக்கன்னா தப்பிக்கலாம் உங்களுக்கு தலைவலியே வராமல் இருக்கிற அளவுக்கு நான் ஒரு மாத்திரை கொடுத்தேன்னா இன்னும் உங்களுக்கு தலைவலியே தெரியாது அல்லது தலைவலியே வராமல் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தலைவலி தெரியாது வரப்போகிறதே இல்லை நீங்கள் என்ன தேட மாட்டீங்க ஒன்றுமே போடாமல் உங்களுக்கு விளைய வைக்க நான் கற்றுக் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன தேடுவீங்களா நான் கற்றுக் கொடுத்துருந்தா ஒரு ஆணியும் பிடுங்க அவனையா அதுதான் தானாக விளையுதே எவனாச்சும் போட்டால் தான் விளையுன்னு சொன்னால் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு விவசாயம் சொல்லி கொடுத்துருக்கோம்மா ஒன்றும் போடாமல் விளையணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தானு தெரியுமா உங்களுக்கு இது இது மேம்படி பேசுனா கேட்குதா சரியா ஒன்றுமே போடாமல் விளையணும்னு ஒருத்தங்க சொல்லி கொடுத்தான் இந்த மண்ணில் தான் இருந்தான் அவன் தெரியுமா சொல்லுங்கள் யாரையும் சொல்கிறீங்க
நம்ம ஒன்றும் படம் அழைன்னு சொன்னாரா? அம்மா அழுவார், அம்மா அழுவார தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நாடன்ப நாடா வளர்த்தனை, நீ ஒன்றுமே போடாமலே அங்கே வளம் நிறையா இருக்கு பேர், அதுக்கு பேர் தான் நாடுன்னே பேர். அதாவது தனக்குத்தானே வளமாயிட்டே போகுதுன்னா நீங்கள் அதாவது இதில் போட வேண்டியிருக்குமா? நல்லா பாருங்கள், நீங்கள் ஒரு பயிர் வைக்கிறீங்க பூமியில், இப்போ உங்கள் தோட்டத்தில் செடி வைக்கிறீங்கங்க, அந்த தோட்டத்தில் தானாகவே உரம் உண்டாகிட்டே இருக்குது, தழை உரம் வருது, ரசாயன உரங்கள் வருது, எல்லாமே வருது. அப்போ நீங்கள் அதுக்கு ஏதாவது போட வேண்டி வருமா? புண்ணியம் செய்கிறாங்க, காப்பி டீ காப்பி கொடுக்க போகிறாங்க போல் இருக்குது, கொஞ்சம் தூக்கம் தெரித்து உக்காருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே போடாமல் உங்கள் தோட்டம் தனக்குத்தானே வளமாயிட்டே வந்துட்டுனா, உரத்தை ஏற்றிக்கிட்டுனா விளைஞ்சு கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம தோட்டத்தை ஒன்றும் போடாமலே மேலும் மேலும் வளமாக்க முடியும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பேர் தான் தங்கம், தமிழர் வேளாண்மை. ஒன்றுமே செய்யாமல் ஒரு தோட்டம் தன்னைத்தானே வளப்படுத்திக்கிட்டே போவோம், நீங்கள் பயிர் வச்சிங்கன்னா விளைச்சல் அதிகரிச்சுட்டே போவோம். மருந்தே சாப்பிடாமல் நோய் நல்லா போகணும் உங்களுக்கு தெரியுமா? அதை சொன்னவனும் தமிழில் தான் இருக்கான்னு தெரியுமா? மருந்தன வேண்டாவாம், வி ஆர் ஆல் தமிழன்ஸ், பாட்டுடு. மருந்துன்னு ஒன்று வேண்டான்னு சொன்னான்ப்பா, பயிருக்கு கூட கொஞ்சம் உள்ள யூரியா வேண்டாம், பொட்டாஸ் வேண்டாம், பஞ்சகவ்யா வேண்டான்னு, மருந்து உடம்புக்கு வேணாண்டான்னு சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சே பார்க்கலையே. நாங்கள் செய்கிறோம், ரெண்டையும் செய்கிறோம். மருந்து இல்லாமல் நோய்களை போக்குகின்ற மருத்துவம் தமிழர் மருத்துவம். எந்தவித இடுபொருளும் இல்லாமல் தன்னைத்தானே வளப்படுத்தி கொள்வதாக பூமியை வடிவமைத்து மீண்டும் மீண்டும் விளைச்சலை அதிகரித்து மிக உயர்ந்த முறையில் தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் உற்பத்தி செய்கின்ற வேளாண்மை முறைக்கு தமிழர் வேளாண்மை. நீரை உருவாக்குகின்ற முறை, பருவ காலங்களை மீட்டு உருவாக்கம் செய்கின்ற முறை. பூமி வந்து நீரை சார்ந்து தான் வாழுது, காலங்களே நீரை சார்ந்து தான் வடிவமைக்கப்பட்டது. மழைக்காலம், பனிக்காலம், கோடைக்காலம் பாருங்களேன், எல்லாம் நீரை சார்ந்து. நீரே இல்லாத காலம் கோடைக்காலம், கடும் பாலைவனம் மாதிரி அடிச்சதுன்னா நீர் ஆவியாக போயிட்டுனா அக்கு நீர் வச்சதுறோம் கத்திரி வெயில், அடுத்தது காற்று காலம், அதுக்கு அடுத்தது மழைக்காலம், அடுத்தது மழை பெஞ்சு முடிஞ்சால் பனிக்காலம், நீர் இல்லாத காலம் கோடைக்காலம், நீரே இல்லாத பூமி பாலைவனம், நீர் நிற்காத பூமி சரிஞ்சு ஊற்றிட்டே இருக்கிற பூமி மலை, நீர் நிற்காது ஈரமாக இருக்கும் காடுகள், எந்த காலத்திலும் தண்ணி நின்றுகிட்டே இருக்கும் கடல். நீரை தேக்கி நிறுத்துகிற இடத்துக்கு பேர் வயல். வயல் வந்து பூமிக்கு வெளியில் இருக்குது, பூமிக்கு உள்ளே கிடையாது. பூமிக்கு வெளியில் நீர் நிற்கிற இடத்துக்கு பேர் வயல், பூமிக்கு உள்ளே நீர் நிற்கிற இடத்துக்கு பேர் குளம், குட்டை, ஏரி. அதனால தான் வயல் வெளியிலன்னு சொன்னோம். ஸ்பேஸில் நீரை நிறுத்துகிறோம், ஸ்பேஸில் நீரை நிறுத்துகிறோம், அந்த இடத்துக்கு பேர் வயல். அங்கே நிறுத்தினதுனால தான் தண்ணி எடையோடு உள்ளே போச்சு, புவி ஈர்ப்பு விசை காரணம். பூமி உள்ளே அழுத்தி ஒரு குச்சி மாதிரி சுற்றினாதான் அந்த சக்கரத்தை சுற்ற முடியும். ஒரு அச்சியில் நிற்கிது குளோபு, குளோபு பார்த்துறீங்க தானே, ஒரு அச்சியில் பூமி உருட சுற்றிட்டு இருக்கோம். அந்த குளோபை சுற்றணுன்னா என்ன செய்யணும்? உங்கள் பேராசிரியர் உதவி முதல்வர் துணை முதல்வர் என்னை வச்சு செஞ்சிட்டார். ஒரு குளோபு கொண்டாந்து வைங்கயா, நான் அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன். சாரிப்பா, நீங்கள் வீட்டில் கூட போய் செஞ்சு பாருங்கள். அந்த குளோபை நம்ம தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா எல்லாம் இருக்கும். பூமத்திய ரேகைக்கு வடக்க இருக்கிறது வட அமெரிக்கா, தெற்க இருக்கிறது தென் அமெரிக்கா. பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் தெற்க நம்ம இருக்கோம், அதாவது வெப்பமண்டல பிரதேசத்தில் நம்ம இருக்கோம். அதில் நீரை மிகப்பெரிய எடையோடு முதல்ல அழுத்துகிறோம், பூமி அழுந்து ஒரு நகர் நகருது, அடுத்தது படிப்படியாக அப்படியே சுழன்று வருது. இதனால தான் பூமி சுற்றுச்சு. இந்த மிகப்பெரும் இயற்பியல் ஆராய்ச்சி அது. வெர்னியர் காலிக்ஸை பற்றி, வெர்னியர் காலிக்ஸ்னால் தெரிந்தானே யாருக்காவது தெரியுமா? ஃபிசிக்ஸுப்பா. இதை போய் வரலாற்றுத்துறை பேராசிரியர்கிட்ட 33 இருந்தவரை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்ப்பா? பித்தாகரஸ் தேற்றத்தை பற்றி பாடலாசிரியர், திரைப்பட பாடல் எழுதுகிறவரை கேட்டால் என்ன சொல்லுவார்ப்பா? திருவள்ளுவன் இயற்பியல் ஆராய்ச்சி செஞ்சு பூமி சுற்றுதுன்னு எழுதக்கூடாது,
சுழலுதுன்னு எழுதணும். சுத்துதுன்னா ஒரு பொருளை சுற்றி வந்தால் தான் சுற்றுது, சுழலுதுன்னா தனக்குத்தானே சுழலுது. அப்படி சுழல்றதும் இவனால் தான் சுழலுது. இவன் கொடுக்குற நீரை சேர்த்து சேர்த்து நீரை ஆவியாக்கி ஆவியாக்கி மீண்டும் மீண்டும் நீரை சேர்த்து சேர்த்து அந்த எடையால் பூமியை அழுத்தி அழுத்தி அந்த கோலத்தை சுத்த வைக்கிறான். அதனால தான் இரவு பகல் உண்டாகுது. எவ்வளோ ஆராய்ச்சிப்பா அப்பா, நினச்சி பாருங்கப்பா. ஒரு சின்ன ஒரு ஒரு பொருளை கண்டுபிடிக்க எவ்வளோ மண்டையை உடைச்சிருக்கா. ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிட்டுனா அவங்களால சரி பண்ண முடியலப்பா. 2000 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணி பாருங்க. ஒரு கர்ச்சிப்பை தைக்க கூட தெரியாது நம்மளுக்கு. இன்னமும் நகரத்தில் இருக்கிறவங்கள போய் நெல் எப்படி உண்டாச்சுன்னு கேட்டு பாருங்களேன், அரிசி எப்படி உண்டாச்சுன்னு. சிட்டியில் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், தெரியாது. பச்சரிசி எதில் காய்க்குதுன்னு கேளுங்க, பச்சை மரத்தில் காய்க்குதுன்னு ஒரு புள்ள சொல்லுது. புழுங்கரிசி எங்கே காய்க்குதுன்னு கேளுங்க, அது காஞ்சி போன மரத்தில் இருக்கும்னு சொல்லுது. எதுவுமே தெரியாத அப்பாவிகளாக நம்ம அப்பாவிகளாக நாம் வளர்க்கப்படுகிறோம். அல்லது இது மட்டும்தான் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறது சரியானு செஞ்சு பாருங்கிறேன். வரப்பை உயர்த்தி பாரு, தண்ணி வருதா இல்லையான்னு சொன்னேன். வரப்பை உயர்த்தி நீரை உருவாக்கிட்டுருக்கோம், மக்களுக்கு பயன்படும். நீர் தான் வெப்பத்தோடு சேர்ந்து நீராவியாக மாறி மேலே போகுது. வெப்பத்தை இழந்து குளிர்ந்த நீராக மாறி வருது, திருப்பி வெப்பத்தை தூக்கிட்டு மேலே போகுது. நீராவியாக தான் மேலே போகுது. போக மாட்டீங்க, மறுபடியும் நினைவில் வச்சுக்க வேண்டியது, நீரை நாங்கள் உருவாக்கிட்டுருக்கோம். பூமியை வளப்படுத்துறதுக்கான உத்திகளை சொல்லி விவசாயத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எந்த விதமான இடுபொருளும் கிடையாது. நடவு அடுத்தது அறுவடை. புவி வெப்பமயமாதலுக்கு ஒரே தீர்வு பூமியில் நீரை நிறுத்துவது. பூமியை உழவன் உழ சுழலச் செய்தான், இனி வரும் ஆண்டுகளில் பூமி தன்னுடைய அச்சிலே சரியாக சுழலும். ஏன்னா நாங்கள் நீரை கட்டமைச்சிக்கிட்டே வரோம் பூமியில். மீண்டும் சுழற்சியை சீராக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். இந்த முயற்சிக்கு தமிழர் வேளாண்மைன்னு பேர். எந்த வேலையுமே கிடையாது எதிர்காலத்தில். நீங்கள் ஒரு 4 ஏக்கர் 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் நிலம் வாங்கிட்டீங்கன்னா அது வாழ்நாள் பூரா உங்களுக்கு விளைஞ்சு கொடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வேணா வேலை செய்யலாம், வேண்டாம்னா வேலை செய்ய வேணாம். அந்த மாதிரி ஒரு வாழ்வியலை நாங்கள் வடிவமைச்சு கொடுக்குறோம் ஒவ்வொரு இளைஞனுக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் அடிமையாக தான் இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஒரு வேலையில் அடிமையாக தான் இருந்து சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி வேலையை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இதுக்காரம் அமைதி காத்ததற்கு நன்றி. உங்களிடமிருந்து நான் நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி.